வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நமக்கு நினைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்மளோட நிகழ்ச்சியில வந்துட்டு பெண்கள் அதிகப்படியாக கால் பண்ணும்போது பிற பிரச்சனைகளுக்காக கால் பண்ணுவாங்க. அப்போ ஜென்ரலாக டாக்டர்ஸ் கேட்கக்கூடியது உங்களுக்கு தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆமாம் தைராய்டு இருக்கு மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. குறிப்பாக பெண்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை எதற்காக அதிகப்படியாக இருக்கு? நிறைய பேர் வந்துட்டு பிற பிரச்சனைகளுக்காக கால் பண்ணும்போது தான் தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் தைராய்டு மூலியமாக தான் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் ஒன்ஸ் தைராய்டு வந்த பிறகு அடுத்தடுத்து வேறு வேறு பிரச்சனைகள் அதிகமாக வருது? அதை பற்றியும் விளக்கம் கொடுங்க. கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி தைராய்டு அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து அதிக அளவில் எண்ணிக்கையில் விகிதாச்சாரத்தில் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. குழந்தைகள் அதே மாதிரி பெண்களில் கூட குழந்தைகள் பருவம் எய்த பெண்கள் அப்படிங்கிறப்ப இந்த பருவம் எய்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தைராய்டு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கும் இப்போ வர ஆரம்பிச்சது. பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் என்ன மாதிரி காரணம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தைராய்டு வந்துருச்சுன்னா தொடர்ந்து பல பிரச்சனைகளும் வந்து ஏற்படுது. அப்போ இது எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லையானா கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். இப்போ யூஸ்வலாக நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம தொண்டை பகுதியில் ஒரு பட்டாம்பூச்சி போல் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பிளட் டெஸ்ட் பார்க்குறப்ப பல பேருக்கு தெரியும் T3, T4, TSH அப்படின்னு இருக்கும். இதில் T4, T3 வந்து நம்ம அவ்வளோ இது பண்ண மாட்டோம். ஏன்னா TSH வச்சு தான் உங்களுக்கு ஹை எப்படி இருக்குது தைராய்டோட லெவல் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ T3, T4 தான் ஆக்சுவல் தைராய்டு ஹார்மோன். நம்ம தைராய்டு இதில் வந்து கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன். இதில் T4 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ், அதாவது வந்து அது நம்ம டைரெக்டாக நம்ம செல்கள் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்காது. T3 தான் வந்து நம்ம செல்கள் உபயோகப்படுத்தும். ஸோ என்ன அப்படின்னா இப்போ இந்த சுரக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோனில் அதிக அளவு 96% வந்து T4 தான். வெறும் 94% T4 இருக்கும், வெறும் 6% தான் இந்த T3 இருக்கும். ட்ரை அயோடோ தைரோனேன்னா ஸோ அப்போ அந்த அதில் 4 அயோடைன் இருக்கும், இதில் 3 இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் ஆகும். எதற்காக சொல்கிறேன்னா T4லேருந்து தான் T3 வந்து கன்வெர்ட் ஆகும். ஈவன் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்று நவீன மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த T4 காம்பினேஷன் தான், அது லேட்டராக வந்து T3 வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது சுரந்து என்ன செய்யும், ரத்தம் ஃபுல்லாக போகும். ஸோ ரத்தம் ஃபுல்லாக போகிறப்ப சில முக்கியமான புரதங்கள் வந்துருக்கும், தைராய்டு பைண்டிங் ப்ரோட்டீன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T4, T3 எடுத்துகிட்டு போய் நம்ம செல்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஏற்படுத்தும். ஸோ இதற்கு சில முக்கியமான என்சைம்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா சிலருக்கு வந்து இந்த T4 இல்லை T3 கன்வெர்ட் ஆக முடியாத நிலை தான் வந்து நம்ம உடலில் வந்து தைராய்டு பிரச்சனையை வந்து அதிகமாக ஆக்குது. ஸோ T4 அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் இந்த 94% T4 T3 வந்து கன்வெர்ட் ஆனாதான் நமக்கு யூஸாக இருக்குமே தவிர இல்லைன்னா யூஸ் இருக்கவே இருக்காது. ஆனால் முடிஞ்சளவு இந்த T4 எல்லாமே T3 வந்து கன்வெர்ட் ஆயிராது, ஒரு 20% வந்து கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதை வந்து யூஸ்வலாக ரிவர்ஸ் T3 சொல்லுவாங்க, அது வேற ஒரு சூழ்நிலை, நம்ம இன்னொரு இதில் வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப வந்து முதல் விதத்தில் வந்து என்னன்னா ஈஸ்ட்ரோஜன். நம்ம உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம அதை எடுத்துக்க வேணாம். ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கிறது, பித்தநீர் சுரப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, நமது உணவு அந்த குடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா கட் பாக்டீரியா அவ்வளோ சரியில்லாமல் இருக்குது. அது மாதிரி யூஸ்வலாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கூட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் நான் வந்திருக்கிறது தைராய்டுக்குரிய ட்ரீட்மெண்ட், நீங்கள் ஏன் லிவருக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இந்த கல்லீரலுக்கும் தைராய்டுக்கும் தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய எடுக்கக்கூடிய இந்த நவீன மருத்துவத்தில் மாத்திரைகளை டைரெக்டாக அது மாதிரி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த மருந்துகள் கூட ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம கல்லீரல் வந்து உபயோகப்படுத்தணும். ஏன்னா கல்லீரல் தான் இந்த ஆக்சுவலாக இந்த T4-T3 கன்வெர்ட் பண்ணுறதுல நிறைய பங்கு வந்து வயிறு இருதயம் அந்த மாதிரி இதெல்லாம் வேலை செஞ்சாலும் ஒரு முக்காவாசி வேலையை ஒரு 80% வேலையாக செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான். ஸோ யாருக்கெல்லாம் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, ஈவன் ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தாலேயோ, இல்லை அவங்களுக்கு பித்தநீர் சரியாக சுரக்காமல் இருக்குது, இல்லை பித்தப்பை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு T4 வந்து T3 வந்து கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய காரணங்கள் இதுதான். ஏன்னா அவங்க ஆல்கஹாலிக்காக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஃபேட்டி லிவரோ இல்லை ஹெப்படோமெகாலியோ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் வர்றப்ப என்ன அப்படின்னா பெண்களுக்கு உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக சுரக்குது. ஸோ இவர்களுக்கு கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை தேவையான அளவை விட ஃப்ரீ எஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா
இந்த ஈஸ்ட்ரோஜன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அது என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த தைராய்டு பைண்டிங் ப்ரோட்டீன், அதாவது இந்த T4லேருந்து T3-ஆக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம செல்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமையை கட் பண்ணும். எப்படின்னா அதிக அளவில் இது ப்ரொடியூஸ் பண்ணும், தைராய்டு பைண்டிங் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகம் ஆக ஆக இதுவும் அதிகமாகிறப்ப, அதாவது உதவி கூட செய்கிறதுக்கு ஓரளவுக்கு தான் ஆள் இருக்கணும். ஒரு அளவுக்கு மேலே எல்லாருமே உதவி செஞ்சாங்கன்னா எல்லாரும் இவன் செய்வான் அவன் செய்வான் அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு உதவிகள் வந்து கிடைக்கப்படாமல் போயிடும். அதே மாதிரி இந்த தைராய்டு பைண்டிங் ப்ரோட்டீன் நிறையா வந்து இந்த சுற்றி இருக்கிறப்ப, இந்த தைராய்டு ஹார்மோனை சுற்றி இருக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த செல்களுக்குரிய ரிசப்டாரை வந்து போய் சேராது, பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்படும், T3-ஆகவும் கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி ஃபைப்ராய்டு, ஏன்னா ஃபைப்ராய்டு நார்த்திசு கட்டிகள் அது ஏற்படுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உடலில் வந்து அதிகமாக ஃப்ரீ ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, அதிகமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் இருக்கும் பெண்களுக்கு நார்மலாகவே வந்து இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனையும் ஏற்படும், அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகளும் ஏற்படும். இதுதான் முதல் காரணம் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுறது. அடுத்த விஷயம் கர்ப்பகாலத்தில். ஸோ கர்ப்பகாலத்தில் வந்து பெண்களுக்கு யூஸ்வலாகவே கர்ப்பகாலத்தில் அவங்க ஒருத்தர் கருத்தரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இது நார்மலாக ஃபிசியாலஜிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள், ஏற்கனவே தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு மாத்திரைகள் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த தைராய்டு மாத்திரைகள் என்ன பண்ணும், T4 T3-ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த பைண்டிங் ப்ரோட்டீனை கம்மி பண்ணணும். ஆனால் இந்த ஈஸ்ட்ரோஜன் நிறைய இந்த பைண்டிங் ப்ரோட்டீனை ஜாஸ்தி ஆகிறப்ப அது ரெண்டுக்குள்ளேயும் ஒரு கிளாஷ் மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு மோஸ்ட் ப்ராப்ளி அந்த கருத்தரிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் இல்லாமையோ இல்லை கருவிலேயே வந்து பார்த்திங்கன்னா கருச்சிதைவு ஏற்படக்கூடிய அந்த ஆரம்ப ஒரு 3 மாத காலகட்டத்திலே இருக்கும். ஆனால் அவங்க தைராய்டு லெவல் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏன் ஏற்படுது, இல்லை தொடர்ந்து வந்து நான் ஏன் கருத்தரிக்க முடியாத மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம்தான். ஸோ அதனால தான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் கருத்தரிப்பதற்கு முன்னாடி இயற்கையாகவே அவங்க தைராய்டை சரி செஞ்சுட்டு அவங்க கருத்தரிச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து உணவு விஷயத்தில் வயிறு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த T4 T3-ஆக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நல்ல பாக்டீரியா கன்வர்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் பெண்கள் உணவு அப்படிங்கிறது சரியான நார்ச்சத்தான, அதாவது ரெண்டு இருக்குது, ப்ரீபயோட்டிக் அப்படின்றது ப்ரோபயோட்டிக். ஸோ ப்ரோபயோட்டிக் நமக்கு எல்லாருக்கும் இப்போ ஓரளவுக்கு தெரியும், சில நல்ல நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நம்ம கட்க்கு தேவை. ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வெஜிடேரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து. ஸோ இந்த மாதிரி நார்ச்சத்தான உணவுகள் பெண்கள் அவ்வளோவா எடுக்காமல் இருக்குது, மோர் போன்றவை அவ்வளோவா எடுக்காமல் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அந்தளவுக்கு இருக்காது. இல்லை இவங்க பெண்கள் நம்ம தான் ஏதாவது ஒரு இப்போ ஒரு ப்ரெக்னன்சி இல்லை டெலிவரி இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக ரொம்ப அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறப்ப அவங்களோட அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வந்து அழியப்படும். ஸோ இந்த கட் பாக்டீரியாவும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். எதற்காக அப்படின்னா இந்த T3-லேருந்து இந்த T4-லேருந்து T3 கன்வெர்ட் ஆகும். ஸோ அங்கேயும் ஒரு பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும், தூக்கமின்மை. ஸோ தூக்கமின்மையால் அவங்களோட அந்த பித்த சுரப்பு இருக்கு பார்த்தீங்களா, பித்த நீர் சுரப்பு சரியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனாலையும் அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதிகமாக இருக்கும். பித்தப்பை எடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்சென்ட்ரேட்டான பைல் வந்து போய் சேராது. ஸோ கான்சென்ட்ரேட்டான பைல் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த கொழுப்புகளை வந்து சரிவிகிதாச்சாரமாக உடைத்து நம்ம பயன்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அங்கும் ஒரு தடை ஏற்படுறப்ப பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம தைராய்டுங்கிறப்ப நம்ம மைண்டில் திரும்பி திரும்பி சொல்கிறது தான், ஏன்னா பொதுவாக ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அயோடின் குறைபாடு இருக்குது, அயோடைஸ்டு சால்ட் எடுத்துக்கோங்க, அதனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வருது, கிடையவே கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு இதில் வந்து நம்ம கண்டிப்பாக லைவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு டாக்ஸிசிட்டி என்ன இருக்குது ஏற்படக்கூடியது. ஸோ அதையும் நம்ம தவிர்க்கணும். அதனால் வயிறு சரியாக இருக்கணும், கல்லீரல் சரியாக இருக்கணும், இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்ம தைராய்டுலேருந்து முழுமையாக வரலாம். இதெல்லாம் நம்ம சரியாக வச்சிருக்கப்ப கண்டிப்பாக தைராய்டுலேருந்து முழுமையாக வெளிவந்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, விஜயா பேசுறேன், மயிலாடுதுறையில இருந்து. ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக கேள்விதான். உங்க வயசு? 44. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் விஜயா, சொல்லுங்கம்மா. இது மாதிரி அண்டர்ஆர்ம்ல சக்தி வருது. ஓகே, அது 1 இயராகவே இருக்கு. யாருக்கு, உங்களுக்கா? ஆமா. சரி, ஓகே. விஜயா, அண்டர்ஆர்ம்ல வந்து நெறிக்கட்டி மாதிரி வருதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவு பட்டு கொப்பளங்கள் மாதிரி வருதா? இல்ல, அது நெறிக்கட்டி மாதிரிதான் வருது. 1 வருஷமாவே இருக்கு, அப்பப்ப கட்டி வந்து நெறிக்கட்டி பஸ் மாதிரி வருது, அப்புறம் அடங்கிடுது.
இல்லம்மா, நீங்க சொல்றது ஆப்சஸ் மாதிரி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நெறிக்கட்டி அப்படிங்கிறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி உடஞ்சி வெளியே வர மாதிரி இருக்காது. யூஸ்வலா லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் இருக்கும் அக்கல் இதுல வந்து, அது அப்படியே என்ன சொல்றது ஒரு பல்ச் மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா ஏதோ உள்ள கோலி குண்டு இருக்க மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்கும், சில பேருக்கு வலிகள் ஏற்படும், அந்த மாதிரி இருக்கும். நீங்க சொல்லக்கூடியது வந்து அந்த ஆப்சஸ் அப்படிங்கிறது யூஸ்வலா பிளட் அது பேர் சலைவரி கிளான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுல வந்து யூஸ்வலா கட்டிகள் மாதிரி ஏற்பட்டு அதுல வந்து சளம் வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்படும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும். எங்கெல்லாம் நமக்கு ரோம கால்கள் இருக்கோ அதனுடைய வந்து அந்த வேர்க்கால்கள் வந்து இருக்கும், யூஸ்வலா ஹைட்ரோட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல வந்து ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு அந்த முடியோட வேர்க்கால்கள்ல அந்த வியர்வையோட சேர்த்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு கொப்பளங்கள் மாதிரி ஏற்படும். அந்த கொப்பளங்கள் வந்து உடஞ்சு அதுக்கப்புறம் பஸ் டிஸ்சார்ஜ் அவுட் ஆகும். இதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்புல அதிகம் உஷ்ணம் ஏற்படுது. உஷ்ணம் என்ன காரணங்களால ஏற்படுது, மெட்டபாலிசம் அதிக அளவுல இருக்கா, இல்ல ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கா, பீரியட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா இருக்காமா? ஹார்மோன் இம்பாலன்ஸ் தான் டாக்டர் சொல்லிருக்காங்க. ஓகே, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? பீரியட்ஸ் ஒன்னு லேட்டா வரும், முன்னாடி வரும், அது ஒண்ணு பெரிய இல்ல. ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னா எந்த வகையில ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சொல்லிருக்காங்க? இல்ல, சாப்பாடு கம்மியா சாப்பிட்டாலும் வெயிட் ஏறிட்டே இருக்கு. உடல் பருமனும் அதற்கு ஒரு காரணம் சொல்லலாம். பட் உடல் பருமன் ஏன், உடல் பருமன் வந்து ஏன் காரணமா இருக்கு? தைராய்டு இருக்கா? தைராய்டு செக் பண்ணீங்களா? தைராய்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற மார்பகங்கள் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பருத்து காணப்படுதா, அதுல காம்புகள் எல்லாம் நார்மலா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னா என்ன ஹார்மோனல், ப்ரொலாக்டின் ஜாஸ்தி, ஒன்று தைராய்டு இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா ப்ரொலாக்டின் இருக்கணும், இல்லை வேற ஏதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? பட் எந்த நான் முன்னாடி நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எல்லா ஹார்மோனும் சரியாக இயங்கணும் அப்படின்னா கல்லீரலும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபேட்டி லிவர் போன்ற விஷயம் இருக்கா, தூக்கம் உங்களுக்கு முழுமையாக இருக்கா அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக கீழே வந்து நமக்கு பட்டெக்ஸில் வந்து யூஸ்வலாக வரும் பைலோ நோடல் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு விஷயம் தான் அக்கல்களில் ஏற்படும். பிளவு போல ஏற்படும், கட்டிகள் போல ஏற்படும், அதுலேருந்து ஃபஸ்ட்டு நீர் வடியும் சளம் வடியும். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கல்களில் இருக்கிற ரோமத்தை கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரோமங்கள் இருக்க இருக்க அது ரொம்ப அதிகமாகும், திருப்பி ரோமங்கள் வளராதவாறு வந்து பார்த்துக்கொள்ளணும். டாப்பிக்கெல்லாம் வந்து நீங்கள் மஞ்சளும் விளக்கெண்ணெய் போன்ற விஷயங்களை நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் தடுக்கும். எண்ணெய் வந்து தேய்ச்சி குளிக்கணும். இது இல்லாமல் என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து நம்ம இன்டர்னல் மெடிசன் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அது சரியாயிடுமா. நீங்கள் இதை தொடர்ந்து அப்படியே இது பண்ணிங்கன்னா ரெண்டு அக்கல்களில் வந்து ஏற்படும், அதே மாதிரி வந்து நம்மளோட பட்டெக்ஸ் அதே மாதிரி குளூட்டியல் ரீஜன் அந்த இடத்துல பியூபிக் ஹேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல எங்கே சருமங்கள் இருக்கோ, இந்த இடுக்கு பகுதிகளில் எங்கெங்கே ரோமங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமா? நான் சொன்னதை இப்போ கொஞ்சம் நீங்கள் டாப்பிக்கல் அப்ளிகேஷனாக பார்த்துட்டு முறையாக மருத்துவர்கிட்ட போய் பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லை திருச்சியில் நமது மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். நன்றிம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர். குட் மார்னிங் மேம், நான் ரம்யா பேசுறேன், கோயில்புட்டில இருந்து பேசுறேன் மேம். ஓகே ரம்யா, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? மேரேஜ் ஆயிட்டு 25 மேம். ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்புலதான் இருக்காங்க. ஓகே மேம், வணக்கம் ரம்யா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 2 ஆயிடுச்சு மேம். ஓகே, ஸ்கேன் பார்த்தா பிசிஓடி சொல்லியிருக்காங்க மேம். ஓகே, அதுக்கான டேப்லெட் எடுத்தேன் மேம், பட் இனியும் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகல மேம், இனியும் சைக்கிள் வந்து எனக்கு கரெக்டா வரல மேம். இல்ல, திருமணம் ஆகி 2 வருடங்கள் ஆகுது. எஸ் மேம். ஆக்சுவலா எப்போ உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கணும், குழந்தைக்குன்னு நீங்க வந்து போய் பாக்குறப்பதான் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது இருக்குன்னு தெரிய வந்துச்சு மேம். எப்ப வந்து திருமணம் ஆகி எத்தனை காலத்துல போய் பாத்தீங்க ஸ்கேன்? 1 கழிச்சு பார்த்தோம் மேம். சரி, இந்த 1 வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? இல்ல மேம், எனக்கு நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டா வராது மேம். கரெக்டா வராதுன்னா எப்படி வரும்? 2 ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு மேம், அதுக்கப்புறம் ரொம்ப டிலே ஆக ஆரம்பிச்சிச்சு, வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு மேம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க மருத்துவர போய் பார்க்கலையாமா? இடையில வந்து நீங்க பார்த்தோம் மேம். அப்ப என்ன பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். ஆனா இல்ல, நான் திருமணத்திற்கு முன்னாடி சொல்றேன், அப்ப பார்த்தப்ப இல்ல சைக்கிள் கரெக்ட் ஆயிரும், அப்ப வந்து இந்த கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்ல மேம், நார்மலா தான் இருக்கு, யூட்ரஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, சிஸ்ட் எதுவும் இல்ல அப்படி சொல்லிட்டாங்க மேம். ஓகே ஓகே, சடனா எனக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு, ரொம்பவும் டிலே ஆக ஆரம்பிச்சிச்சு மேம். ஓகே,
இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைஸ் என்னமா சொல்லிருக்காங்க, அந்த ரைட் லெஃப்ட் ஓவரியோட சைஸ் என்ன சொல்லிருக்காங்க, அந்த நீர் கட்டியோட சைஸ் என்ன சொல்லிருக்காங்க? ஓகே, ப்ரோலாக்டின் ஹார்மோன்லாம் நார்மலா இருக்காமா? ஹார்மோன்லாம் நார்மலா இருக்கு மேம், தைராய்டு டெஸ்டும் பார்த்தாங்க மேம், அதுவும் எந்த கம்ப்ளைண்ட் இல்ல. ஆனா நீர் கட்டிகள் இருக்குது. இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா இதற்கு விளக்கம் தான். ஸோ இந்த சகோதரி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, பலரும் செய்யக்கூடிய தவறுகள் தான். அதாவது ஒருத்தர் ஏஜெட்டன் பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தை ஏஜெட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சில பேர் முன்னாடி சொல்லுவாங்க 6 மாதம் கழிச்சு கூட வரும், 1 வருஷம் கூட கழிச்சு வரும், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. இன்றைய கால சூழ்நிலையில 10 வயதுலாம் பெண் குழந்தைகள் வந்து பருவம் எழுதிடுறாங்க. ஸோ அதனால என்னன்னா, இப்போ தானே சின்ன குழந்தை தானே, 1 வருஷம் கழிச்சு வரட்டும் இல்லை 3 மாதம் கழிச்சு வரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது முதலில் தவறான ஒரு விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் முதல் முறை வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, பருவம் எழுதிட்டாங்க அப்படின்னா, அதன் தொடர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிள்ஸ் வந்து நார்மலாக இல்லைனாலும் ரெகுலராக இருக்கும். என்ன எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மல்னா 28 டேஸ் சைக்கிள்ஸ், ஒரு 30 டேஸ் சைக்கிள். ரெகுலர் சைக்கிள்னா என்ன, பருவம் எழுதியவுடன் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, 25 நாட்களுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, ஆனால் 31 நாட்களுக்கு மிகாமல் வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும், எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இருக்கணும். இதில் ஒரு தடவை மிஸ் ஆகுது, ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து மிஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 40 டேஸ் கழிச்சு போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை, வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அடுத்த பீரியட்ஸை நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும். அப்போ ரெகுலரைஸ் பண்ணணும்னா மாத்திரைகள் எடுக்கணுமா? நான் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் இந்த மாதிரி தள்ளி போயிடுச்சுன்னா மாத்திரைகள் உடனே எடுக்கணும்னா தேவையே கிடையாது. சித மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகள் எடுக்கணுமா? அப்பையும் தேவையே கிடையாது. ஸோ உணவு முறையை வந்து இது பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தள்ளி போகுதா, உடனே என்ன பண்ணலாம், உடனே கருஞ்சீரகம்லாம் தயவுசெய்து அந்த மாதிரி இளங்குழந்தைகளுக்கு வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எள்ளு அந்த மாதிரி விஷயம் வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும், வாக்கிங், சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி பண்ண வைக்கணும். அது மாதிரி அந்த ஏஜட் அந்த பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எள்ளுருண்டைகள் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு 14 நாட்கள் வரை வந்து வெந்தய களி, உளுந்து களி கொடுக்கணும். அடுத்து அந்த 15 நாட்கள்லேருந்து அடுத்த பீரியட்ஸ் வர வரைக்கும் வெந்தய களி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம உணவு முறையில் வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த உணவு முறை கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தைகள் கூட பீரியட்ஸ் தள்ளி போகிறது, அதுக்கப்புறம் பிசிஓஎஸ் ஃபார்ம் ஆகிறது கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது, 100% ஏற்படாது. இதில் நம்ம லேப்ஸ் ஆகிட்டோம், இதில் நம்ம தவற விட்டுட்டோம், இந்த மாதிரி 2 மாதம் கழித்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுக்காமல் இருக்குது, அதுக்கப்புறம் இப்படியே போகிறப்ப வெயிட் ஏறும், அதுக்கப்புறம் மருத்துவர்களிடம் போகிறது, மருத்துவர்கள் ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் கொடுக்கறது, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சகோதரி வந்து சொன்னாங்க, நாங்கள் அப்போ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், எங்களுக்கு அப்போ வந்து எதுவும் நீர்க்கட்டி எதுவும் காமிக்கலை, பட் இப்போ காமிக்குது அப்படின்னாங்க. கிடையவே கிடையாது. அந்த கொஞ்சமாக போகிறப்பயே, கொஞ்சம் தள்ளி போகிறப்பயே கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதா அர்த்தம். அது விஷுவலாக நமக்கு ஸ்கேனில் வந்து தெரியாது, ஹார்மோனல் லெவல்ஸ் கொஞ்சம் தான் இருக்கப்போ விஷுவலாக வந்து நமக்கு ஸ்கேனில் தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்குது, நீர்க்கட்டி இல்லை அப்படின்னு நினைத்துக்கொள்வது தவறான விஷயம். ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போகிறப்ப தான் அது என்னாகும்னா, அந்த சின்ன சின்ன கருமுட்டைகள் என்னாகும், அப்படியே தங்குறது, அந்த நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகிறது, இல்லை ஹெமரேஜிக் சிஸ்டாக ஃபார்ம் ஆகிறது, இல்லை வேறு மாதிரி சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம ஹார்மோனல் சார்ந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருமுட்டையோட வளர்ச்சி குறையும், கருமுட்டையோட கொள்ளளவு வந்து பாதிக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பெண் குழந்தைகள் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவங்க பருவம் எய்வதற்கு முன்னாடியே தவறான உணவு முறைகள். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலேட் அப்பயே பண்ணியாகணும். குழந்தைகளுக்கு ரெகுலேட் பண்ணோம்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த சகோதரி நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அளவுகள் எந்த அளவுலன்னு சொல்லவே இல்லை. ஓரளவுக்கு ஒரு 2 சென்டிமீட்டருக்குள்ளே 3 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது, அதை நம்ம எடுத்து நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் பண்ணலாம். இல்லை ரொம்ப பெரிய சைஸஸ் இருந்தது அப்படின்னா தான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்ம சர்ஜரி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே போகணும். சின்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் லேப்ரோஸ்கோப்பியோ சில சர்ஜரியோ பண்ணுறாங்க, பட் இந்த பிசிஓஎஸ்க்கு, ஆனால் அதில் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, சின்ன காம்ப்ளிகேஷன் இல்லை பெரிய காம்ப்ளிகேஷன், ஸ்கார் வந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். என்ன தான் லேப்ரோஸ்கோப்பியோ இல்லை ஒரு இதாக பண்ணாலும் அங்கே ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறப்ப அடுத்து புதுசாக வந்து வரக்கூடிய அந்த ஓவுலேஷனில் அந்த கருமுட்டையோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு குழந்தை இன்மைக்கு வந்து ஒரு காரணம் ஆக ஏற்படும். ஸோ அதனால் டக்குன்னு அந்த மாதிரி ப்ரொசீஜருக்கும் போயிடாதீங்க. ரொம்ப பெருசாக இருந்தது நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து சர்ஜரி அப்படிங்கிற ப்ரொசீஜருக்கு வந்து போகணும். ஸோ இப்போ இந்த சகோதரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸசைஸ், சூரிய நமஸ்காரம், உணவு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மாவுச்சத்து உள்ள உணவுகளை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் இந்த ஒரு ஷார்ட் டூரேஷனுக்கு
கீட்டோ டயட்டோ இல்ல பாலியோ டயட்டோ மருத்துவர்களோட அட்வைஸின் பேர்ல எடுத்துட்டு மருந்துகளும் எடுத்தாங்க அப்படின்னா, சப்போஸ் பெரிய சைஸா இல்லைன்னா கண்டிப்பா வந்து இவங்க ஹார்மோன்ஸ் வந்து நார்மல் ஆகும். அதே மாதிரி அந்த நீர்க்கட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கொடுக்கக்கூடிய மருந்துகளில். அதுக்கப்புறம் இவங்க இயற்கையில் கன்சீவ் ஆகிறதுல பெரிய பிரச்சனை இருக்காது, ஏன்னா வெறும் 25 வயது தான். அதனால் முறையாக சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். முறையான உணவு முறையும் இந்த எக்ஸசைஸும் 100% முக்கியமான ஒன்றுமா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான். உங்க வயசு என்னமா? என் வயசு 30. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா, என் பேர் நித்யா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க நித்யா. 30. நித்யா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேச வேணாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் டாக்டர் கேட்கக்கூடிய கேள்வியும் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க சொல்லக்கூடிய பதிலும் புரியும். எனக்கு இந்த மாதவிடாய் வருது இல்ல, மாதவிடாய் வர இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. என்ன பிரச்சனைமா? எனக்கு அந்த மாதவிடாய் வர இடத்துல அப்படியே கருவேன கட்டி இருக்குன்னு நினைச்சேன், அப்படியே செக் பண்ணதுக்கு அவங்க கட்டி எல்லாம் இல்ல, நல்லா நார்மலா தான் இருக்கு, ஸ்கேன் எடுக்கல அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மாதவிடாய் தலை குளிக்கிற இடத்துல ஒரு சின்ன சதா கணக்கா லேட்லெஸ்ஸா இருந்துச்சு, பெருசா இருக்கு. இல்லம்மா, யூஸ்வலா வந்து அந்த மாதவிடாய் ஏற்படக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு வந்து கைகளுக்கு வந்து சதை மாதிரி ஒண்ணு தட்டுப்படுதா? எனக்கு இந்த மாதிரி தட்டுப்படுது சொன்னீங்களா? நான் சொன்னேன், இங்க நல்ல டாக்டர் சொன்னேன் நானு, அப்ப வந்துட்டு அவங்க எதுவுமே இல்ல அப்படி சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு தலை கூத்துற டயத்துல எல்லாம் வந்து மாதவிடாய் வர மாசம் வரும்போதெல்லாம் ஆனா வலிக்கல, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு, பலூன் மாதிரி துஸ்துன்னு வீங்க. எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு குழந்தைகள். நார்மலா சிசேரியனா? ஒண்ணு வந்து நார்மலா பிறந்துருச்சு, இன்னொன்னு வந்து சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க. சரி, ஓகே. உடல் பருமன் இப்ப ஏற்பட்டிருக்கா? உடல் பருமன், ஆமா, ஒரு 4 கிலோ கூடி வெயிட் போட்டிருக்கு. ஓகேமா, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இப்படிதான் இருக்கும்னு சொல்ல, மேபி அது வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் ப்ரொலாப்ஸா இருக்கலாம், கருப்பை வந்து அடி இறங்குதலா இருக்கலாம். ஸோ கருப்பை அடி இறங்கும் பொழுது அது வாய்ப்பகுதி கீழே இறங்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தசைகள் போல தென்படும், ஆரம்ப ஸ்டேஜ்ல அதுவே உள்ள போயிடும், இல்ல தள்ளி விட்டா உள்ள போயிடும், சிலருக்கு ரொம்ப நாளா வந்து வெளியே வந்து இருக்கும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் வந்து டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன் வயிற்று பகுதியில் மட்டும் மேலே உருட்டி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அவ்வளோவா சரியாக தெரியாது. ஸோ டிரான்ஸ் வெஜைனல் ஸ்கேன் அப்படின்னு இருக்கு, ஸோ அதில் பார்த்தா தான் தெரியும், அது பார்க்கலாம். யூஸ்வலாக டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்கா இல்லையான்னு. இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக சில சிகிச்சை முறைகள் இருக்கு, நமது மருத்துவமனையிலையும் நம்ம அதை கடைபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி முறைகள் எடுத்துட்டா, அதாவது மைல்ட் டிகிரி ப்ரொலாப்ஸாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 சென்டிமீட்டருக்கு அளவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சை முறையிலேயே நம்ம வந்து உள்ளே வந்து தள்ளிடலாம். இல்லை அதையும் தாண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை முறை தான் நம்ம மேற்கொள்ளணும். ஸோ அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அதுலேயும் இன்னைக்கு ஹைடெக்கானது இருக்குது. ஸோ லேப்ரோஸ்கோபி முறை வந்திருக்கு. ஸோ இந்த கைனிக் காஸ்மெட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, ஸோ அவங்கள நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியதை லேப்ரோஸ்கோப்பிலேயே வந்து சரி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நான் சொல்கிறது இந்த 1 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது. அதையும் தாண்டி சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுதும் வெளிவந்து கர்ப்பப்பை, நீங்கள் சொல்கிறது அந்த லெவலில் இல்லை சொல்கிறேன். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதை அறுவை சிகிச்சை பண்ணி அதை திருப்பி பொசிஷனில் வந்து உட்கார வைக்க நிலைமை கண்டிப்பாக அறுவை சிகிச்சையில் இருக்கு. ஸோ இதில் எந்த நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்தளவானாலும் நம்ம கர்ப்பப்பையை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பாதுகாப்பதற்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் எந்தளவு டிகிரி உங்களுக்கு ப்ரொலாப்ஸ் ஆகிருக்குமே, நீங்கள் சொல்லக்கூடியதை வைத்து பார்க்குறப்ப கருப்பை அடி இறங்கியிருக்குதான் அப்படின்னு தெரியுது, ஆனால் எந்த அளவில் இருக்குன்னு பார்த்து அதற்கேற்றவாறு சிகிச்சை மேற்கொண்டால் பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாமா. நன்றி. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன?
கலாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? கலா. ஓகே கலா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறோங்க. இது யாருக்கான கேள்விமா? என்னோட பொண்ணுங்க, 21 வயசு ஆகுது. ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் அனைப்புல தான் இருக்கா? 21 வயசு ஆகுது அவளுக்கு. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அவ தலைக்கு ஊத்திக்கிறதுக்கே இல்ல. 2 மாசத்துக்கு முன்னு 3 மாசத்துக்கு முன்னு ஊத்திக்கிறா. இப்ப 3 மாசம் கழிச்சு வந்ததுன்னா 15 நாள் 20 நாள் போய்கிட்டே இருக்கு. ஓகே, தூரம் இது மாதிரி எவ்வளவு காலமா இருக்குமா? இருக்கு மேடம், 1 வருஷமா இருக்கு. ஓகே, இதற்காக மருத்துவரை போய் பார்த்தீங்களா? ஒரு லேடி டாக்டர் காட்டினேன், அவங்க வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நீர் கட்டிக்கு ஏதோ சுகர் டேப்லெட் ஒன்னு எழுதி கொடுத்துருக்குமா, அதை சாப்பிட்டுட்டே ஆமா சரியாகுமாங்கிறாங்க. ஆனா அவளும் 3 மாசமா சாப்பிடுறா, ஆனா கரெக்டா 15 நாள் 1 மாசம் கூட முழுசா குளிச்சுனே இருக்கா. ஓகே ஓகே, வேற தைராய்டு இருக்கா? தைராய்டு இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. அதற்கும் மருந்துகள் கொடுத்துருக்காங்களா? இல்ல, அதுக்கு ஒண்ணு அது நார்மலா தான் இருக்கு, அது ரொம்ப இல்ல. யாரானாலும் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு 35-40 இயர்ஸ்க்கு மேலதான் என்னன்னா கொஞ்சம் அப்படி இப்படி போகலாம். ஒரு 35 இயர்ஸ் வரைக்குமாவது அந்த பெண்களுக்கு வந்து ரெகுலரா சைக்கிள் இருக்கணும், இல்ல நார்மலா சைக்கிள் இருக்கணும். ப்ளீடிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 7-8 டேஸ், அதை மீறி போகக்கூடாது. ஸோ 15 டேஸ் போச்சு அப்படின்னா அவங்க அனிமிக் வந்து ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அனிமிக்கை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கணும். யூஸ்வலாக ஃப்ளோ இருக்கு, முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப நல்லது அனிமிக் கண்டிஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் சிலர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, ஃப்ளோ இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை சூப் போன்ற விஷயம் எடுக்கக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னமும் வேசோ அந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்னமும் வந்து ப்ளீடிங்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படும். ஸோ ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குன்னா துவர்ப்பு சார்ந்த உணவுகளை எடுக்கணும், அதாவது மருந்துகளோட. நான் சொன்ன இந்த உணவுகளை மட்டும் எடுக்கக்கூடாது, மருந்துகளோட சேர்ந்து துவர்ப்பு சார்ந்த உணவுகள். ஸோ அத்தி பிஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அத்தி பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு மாதிரி செஞ்சு வந்து நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரி வாழைப்பூ, வாழைப்பூ வந்து தயிர்ப்பச்சடி அந்த மாதிரி இல்லை மோரில் கலந்து எடுத்துக்கலாம். மாதுளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளே இருக்கும் தோலோடு வந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கலாம். கொட்டை பன்னீர் திராட்சை ஜூஸோடு எடுத்துக்கலாம். இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இருக்கும் பொழுது எடுக்கணும். அடுத்து பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி கட்டிகள் எந்த அளவுக்கு இருக்கா, இல்லை இப்போ தான் ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ்வலாக கலர்ச்சி பருப்பு மிளகு அதை வந்து நம்ம யூஸ்வலாக 2 வேளை வந்து எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை அதையும் மீறி இருக்குது அப்படின்னா மருத்துவர்களை முறையாக அணுகி அதற்கேற்றவாறு நம்ம என்ன செய்யணும்னா சிரப் போன்ற விஷயத்தை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த சுகருக்குரிய மருந்துகள் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம உடலில் வந்து அந்த இன்சுலின் டைப் 2 சர்க்கரை நோயில் வரக்கூடிய அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப வந்து இதற்கு வந்து அதிகப்படுத்தும் இந்த பிசிஓஎஸ் தன்மையை. ஏன்னா இந்த அதிகமாக நம்ம இன்சுலின் வந்து யூஸ் படாத பொழுது இந்த கார்போஹைட்ரேட்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புகளாக வந்து மாறும். ஸோ யூஸ்வலாக இது என்ன செய்யும்னா அந்த கருமுட்டையை சுற்றி வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும், அதுதான் நீர்க்கட்டி ஏற்பட வாய்ப்புகள். ஸோ அதனால தான் உங்கள் மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய்க்குரிய மருந்துகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு சார்ந்த உணவுகளை எடுக்கக்கூடாது. காலையில் இட்லி, மதியம் சாப்பாடு, நைட் வந்து இட்லி, இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா இப்படி கார்போஹைட்ரேட்டாக அடுக்கிறது, இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறது, இதில் பஜ்ஜி சமோசா அந்த மாதிரியும் சேர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி 2 much ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் உணவில் நம்ம எடுக்கும் பொழுது அதே மாதிரி நார்ச்சத்து கம்மியாகிறப்ப பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். ஸோ அதையும் முறையான மருத்துவர்களிடம் கேட்டு அந்த உணவு முறையை வந்து நம்ம ரொம்ப லோ கார்ப் டயட் அந்த மாதிரி எடுக்கணும். இல்லை வேறு ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி நம்ம கொண்டு வரலாமா, அவங்க கலோரியை நம்ம கலோரியை குறைக்கும் வகையில் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். அடுத்து தைராய்டு வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, இல்லை கொஞ்சம் தான் 6ல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது இதுக்குரிய மேஜர் ரீசன் தைராய்டு ஹார்மோன் சீராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கல்லீரல் பாதிக்கப்படும். எந்த ஹார்மோனும் கல்லீரல் நல்லா இருந்தால் தான் எந்த ஹார்மோனும் சரியாக வந்து அதை அங்கே தான் வந்து அது வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரி பண்ணி நம்ம உடலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்படி சுத்தப்படுத்தப்படாமல் அப்படியே அந்த ஹார்மோன் எல்லாம் அந்த டாக்ஸின்ஸ் கழிவுகளோட போச்சு அப்படின்னா ஹார்மோன் ரொம்ப உடம்பில் அதிகமாகும், பிரச்சனைகளும் அதிகமாகும். அதனால் கல்லீரலை பலப்படுத்தும் வகையில் இல்லை சுத்தப்படுத்தும் வகையில் டீடாக்சிஃபிகேஷன் கழிவு நீக்க சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு திருமணமாகாத பெண் குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு திருமணமாகாத பெண்கள் அப்படின்னா
அவங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் மற்றவர்களை மாதிரி 5 வரைக்கும் இருக்கலாம் நார்மல், 4 வரைக்கும் இருக்கலாம் நார்மல் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தை பெறாத பெண்கள் அனைவருக்கும் இந்த டிஎஸ்ஹெச் லெவல் ஒரு 2.5 கீழே இருக்கிறது தான் என்னைக்குமே சேஃபான விஷயம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே சரியாயிடுமா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பொண்ணு 18 வயசு ஆகுது மேடம். பேர் சுவேதா. ஓகேம்மா. ஜிஎன்எம் பண்ணிட்டு இருக்கு இப்ப பாப்பா. ஓகே. தைராய்டு பிரச்சனை ஒரு 2 வருஷமாவே இருக்கு மேடம். அதிகமா அடிக்கடி பீரியட் நின்னு வருது மேடம். ஓகேம்மா. வணக்கம்மா. கிடையாது. இல்லம்மா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னா மருத்துவரை போய் பார்த்தப்ப தைராய்டு டெஸ்ட் எடுத்தாங்களா? டெஸ்ட்லாம் எடுத்தாங்க மேடம். இல்ல, இந்த மாதிரி தொந்தரவு தான் இருந்ததான்னு நான் கேக்குறேன். எந்த தொந்தரவும் இல்ல மேடம். ஓகே. வயிறு மட்டும் உப்பலா இருக்கு. 2 வருஷத்துக்கு 3 மாசத்துக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி டேட்டு தள்ளி தள்ளி வருதுன்னு சொல்லிட்டு நாங்க போய் தைராய்டு டெஸ்ட் எடுத்தோம் மேடம். ஓகே. அவங்க தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க போய் 2-3 பேர்த்த டாக்டர் போய் பார்த்தோம். சரி, ஓகே. அப்ப தைராய்டு லெவல் எவ்வளவு இருந்ததுமா? அதுதான் மேடம் சரியா தெரியல எனக்கு. சரி, இப்ப 2 வருஷமா மருந்துகள், ஆங்கில மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்களா? இது தைராய்டு மாத்திரை மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க மேடம். எடுத்துட்டு இருக்காங்க. தைராய்டு லெவல் நார்மலா இருக்கா? அது எனக்கு என்னன்னு சரியா தெரியல மேடம். எனக்கு இதை பத்தி. ஓகே, பீரியட்ஸ் இப்ப நார்மலா இருக்காமா? மாத்திரை குடுக்கறப்ப மருந்து குடுக்கறப்ப மட்டும் 3 பீரியட் வருது, மற்ற நேரத்துல வர மாட்டேங்குது மேடம். நீங்க மருந்துகள்னு சொல்றது அந்த 21 நாட்கள் மருந்து, அந்த மருந்துகள் எடுக்கிறப்பயா இல்ல அந்த தைராய்டு மாத்திரை போட்டுட்டு இருக்கப்ப பீரியட்ஸ் நார்மலா இருக்கா? அந்த மருந்து குடுக்கறாங்கல்ல, அந்த டேப்லெட் குடுக்கறாங்கல்ல, அப்ப மட்டும் வருது மேடம். தைராய்டு மாத்திரை எடுக்கிறப்ப வர மாட்டேங்குது. சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா, கண்டிப்பா நான் அதுக்கு தீர்வு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாருமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன்னா நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன், அப்பயும் அவர்களுக்கு வந்து புரியல, ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாதவிடாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாதம் ஒரு முறை, அதனாலதான் அது பேர் மாதவிடாய், வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது 2 வரல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீரியட்ஸ் வரலன்னா வெறும் 18 வயசு பொண்ணுக்கு வயிறு வந்து உப்பி காணப்படுதுன்னா அதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க. இது ஒரு புரிதல் இல்லாத நிலை. இந்த புரிதல் இல்லாத நிலை நமக்கு இதே தொடர்ந்து இருந்தது அப்படின்னா நமக்கு எப்போ ஒரு பெரிய தலைவலியாக நம்ம யோசிக்கிறோன்னா, நாளைக்கு திருமணமாகி கருவுறாமல் பெண்கள் தவிக்கும் பொழுது என்ன அப்படின்னு அப்போ தான் நமக்கு வருது. அப்பையும் நமக்கு தெரியறதுல பல பேருக்கு நம்ம இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுட்டு வந்திருக்கோம், நம்ம பெண் பிள்ளையோட மாதவிடாயை நம்ம சீராக வைப்பதற்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸும் நம்ம எடுக்கலை அப்படிங்கிறதும் உணவு முறையும் வாழ்வியல் முறையும் சரி, அந்த மாதிரி வந்து புரிதல் இல்லை. இவர்களும் அதனால தான் அது ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் முதற்கட்டமான பிரச்சனை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மருந்துகள் எடுக்கிறாங்க. ஸோ தைராய்டு லெவல் அப்போ ஜாஸ்தியாக இருந்திருக்க மருந்துகள் எடுக்கிறாங்க. இந்த 2 வருடமாகவும் தைராய்டு மருந்துகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த மாதவிடாய்க்குரிய அந்த ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கும் பொழுது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த தைராய்டு மாத்திரை மட்டும் நம்ம எடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பெரிய விஷயமான சேஞ்சஸும் தெரியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அந்த T4 தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த T4 T3 மாறணும்ல, அந்த T3 மாறாம எப்படி அதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம உடம்பு மெனக்கிடணும். ஸோ T4 இங்கே வந்து செக்ரிஷன் இல்லை. ஆனால் அந்த T4 வந்து நம்ம மாத்திரைகளாக உட்கொண்டாலும் அது T3 மாற முடியவில்லை. அதனால தான் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 மைக்ரோகிராமில் டோஸ் எடுப்பாங்க. போக 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 பார்த்தீங்கன்னா 200 மைக்ரோகிராமில் டோஸ்க்கு போகும். காரணம் என்ன அப்படின்னு நமக்கு புரிதல் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வயிறு சரியில்லை, கல்லீரல் சரியில்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் அது டோஸ் எக்ஸைட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. ஸோ இந்த மருந்துகள் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, இது பயனில்லாத மருந்துகள்னு சொல்ல. ஆனால் உங்களுக்கு தைராய்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு உங்கள் தைராய்டு முறையை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு டிஎஸ்ஹெச், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு டிஎஸ்ஹெச் ஒரு 7-6 வைத்துட்டு ஒருத்தர் வர்றாங்க.
அவங்க ஒரு 4 வருட காலமாக தைராய்டுக்கு நவீன மருந்துகள் எடுக்கிறாங்க. ஒரு டிஎஸ்ஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 15-25 ஏன் 30-35 கூட வச்சுட்டு ஒருத்தர் வர்றாங்க. ஆனால் அவங்க நியூலி இப்போதான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க தைராய்டுக்காக நவீன மருந்துகள் எதுவுமே எடுக்காதவங்க அப்படிங்கிறப்ப யாருக்கு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், எந்த ஒரு கண்டிஷனை நம்ம ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி நார்மலாக கொண்டு வரலாம்னா இங்கே வேல்யூஸ் முக்கியம் கிடையாது. இந்த டிஎஸ்ஹெச் லெவல் 35 இருக்குது, இவங்களுக்கு டிஎஸ்ஹெச் லெவல் 6 இல்லைன்னா 7 இருந்தாலும் அந்த மாத்திரைகள் ஹார்மோனல் சார்ந்த மாத்திரைகள் எடுக்காதவர்களுக்கு நம்ம ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கிளாண்டை நேச்சுரலாக வந்து உற்பத்தி பண்ண வைக்கலாம், ஏன்னா இவங்க ஆர்டிஃபிஷியல் எடுத்து எடுத்து கிளாண்ட் செக்ரீட் பண்ணுறதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடுது. அடுத்து ரெண்டாவது விஷயம் கல்லீரலுக்கும் அது ஒரு பெரிய விஷயம், ஏன்னா இவங்க ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸ் எடுக்கிறப்ப கல்லீரல் கண்டிப்பாக அதோட செயல்திறன்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுவும் இந்த விதத்தில் வந்து எடுத்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஒருத்தருக்கு தைராய்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது, டக்குன்னு நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வெரி ஷார்ட் டூரேஷனே நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே ஓகே, இந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தைராய்டையும் நம்ம நார்மல் பண்ணும், இவங்க எந்த லெவலுக்கு போயிருக்காங்க, இவங்க கல்லீரல் எப்படி இருக்குது, இப்படி இவங்க ரெண்டு வருட காலம் மாத்திரை மருந்துகள் போட்டதில் இவங்களுக்கு தைராய்டு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்து முறையான சிகிச்சை எடுத்தாதான் தைராய்டு ஹார்மோன் நார்மல் ஆகும். மாத்திரைகள் இல்லாமல் தைராய்டு ஹார்மோன் நார்மல் ஆனாதான் அதை சார்ந்து செயல்படக்கூடிய மற்ற ஹார்மோன் கர்ப்பப்பை செனப்பை சார்ந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜனோ ப்ரொஜெஸ்ட்ரானோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ லியூட்டினைசிங் ஹார்மோனோ நார்மல் ஆகும். ஸோ அப்போ கருமுட்டை வந்து நல்லா நார்மலாக வளரும், அந்த நார்மலான டேட்டில் ரப்சர் ஆகும், அவங்களுக்கு பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். தனித்தனியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடாக போகிற மாதிரி தெரியும். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பெண் குழந்தைகளுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆனச்சுன்னா ஏர்லி பேர்டாக எப்போ நம்ம பார்த்த உடனே அதையே நம்ம முறையாக சரி பண்ணணும். அடுத்து தைராய்டும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதையும் ஆரம்ப கட்ட காலத்தில் ஹார்மோன் இல்லாமல் சரி பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றிம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக சந்திக்கிறது எங்கே வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீடைல்ஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், வெள்ளூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் போன்ற இடங்களில் வந்து இருக்குது. ஸோ மாதம் 2 முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் சென்டர்ஸ்க்கு நான் விசிட் போவேன். அந்த வகையில் நாளை மறுநாள் வியாழக்கிழமை வந்து 7ஆம் தேதி திருவள்ளூரிலும் அதே மாதிரி 9ஆம் தேதி சனிக்கிழமை வந்து புதுச்சேரியிலும் விசிட் இருக்கும். ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம். வருவதற்கு முன்னாடி கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கணும். ஸோ கோவிட் நம்ம கடந்து வரவில்லை, கோவிட் இன்னும் நம்மளை சுற்றி இதான் இருக்குது. ஸோ எல்லாரையும் இடைவெளி வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அரசு கூறியபடி வந்து முறையாக நம்ம தடுப்பூசிகளையும் வந்து எடுத்துக்கணும். அது எந்த தடுப்பூசிகளாலும் உங்கள் மருத்துவர்களிடம் கேட்டு எடுத்துக்கொள்வது சிறப்பான ஒரு விஷயம். நான் அண்மையில் தான் என்னோடய நண்பர் ஒருத்தரை வந்து நாங்கள் இழந்திருக்கோம். ஸோ அந்த இழப்பு எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, அவங்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பு யாருக்குமே ஏற்படக்கூடாது. கோவிடை இன்னும் நம்ம கடந்துடல, கண்டிப்பாக அதற்கு நம்ம சுற்றி தான் இருக்குது. அது எந்த இடத்துல யாரை தாக்கும், எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால எல்லாரும் சேஃப்டியாக இடைவெளி கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நாங்கள் சென்னையில இருந்து பேசுறோம். மாலா மேடம், வயசு 52 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? அதான் மேடம், யூரின் போகிற இடத்துல திடீர்னு மாதத்துக்கு ஒரு வாட்டி சீசிங்கா கட்டி மாதிரி வருது மேடம். அப்புறம் தன்னால் அதுவே போயிடுது, ஒரு 5 நாள் ஒரு வாரம் இருந்துட்டு மாசம் மாசம் ஆனால் வருது. யூரின் போகிற 2 சைஸ். மாலாமா, உங்களுக்கு மாதவிடாய் நின்றுச்சா, மெனோபாஸ் ஆயிடுச்சா? அது 35 வயசுல நின்றுச்சு மேடம், இப்ப வந்து 52 வயசு ஆகுது மேடம். சரி, 35 வயசுல நின்றுச்சு, இப்ப மாதம் ஒரு முறை அங்க உங்களுக்கு குருதி பெருக்கு மாதிரி வருதா, கட்டியா வருதா? அதெல்லாம் எதுவும் வரல மேடம். வேற என்ன போற இடத்துல 2 சைடு இருக்குல்ல மேடம், அந்த யூரின் போற இடத்துல லேடிஸ் அந்த உறுப்பு இருக்குல்ல, ஆமா, ரெண்டு பக்கம் அந்த சைட்ல வந்து 2 சைடுல புடி புடியா கட்டி வருது. ஒரு வாரம் 5 நாள் இருக்கு, அதுவே தன்னால போயிடுது. லாஸ்டா சுகர் தைராய்டு எப்பமா செக் பண்ணீங்க? இப்போ போன மந்த் கூட சுகர் இருக்கு, டெஸ்ட் பண்ணிருக்கேன், மாத்திரை சாப்பிடுறேன் மேடம். சுகர் இருக்கு கண்டுபிடிச்சு, மாத்திரை சாப்பிட்டேன். HbA1c எவ்வளவுமா இருக்கு? 3 மாதம் சக்கர அளவு எவ்வளவு இருக்கு? 3 மாசத்துக்கு வந்து 200 சில்லற இருக்கு மேடம்.
மாதம் ஒரு முறை நீங்க சொல்ற மாதிரி அந்த யூரின் போகக்கூடிய இடத்துல கட்டிகள் மாதிரி வருது அப்படின்னா, ஒரு விஷயம் என்னன்னா உடம்பு வந்து உஷ்ணம் அதிகமாக ஏற்படலாம். ஸோ உடம்பு உஷ்ணம் ஏன் அதிகமாக ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சர்க்கரை அளவாலையும் கண்டிப்பாக ஏற்படலாம். அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ல இருந்து இன்சுலின் டிபெண்ட் அப்படின்னு மாறக்கூடிய நிலைமை உங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து கட்டிகள் வந்து ஏற்படும். இல்லை தைராய்டு போன்ற விஷயத்திலும் கட்டிகள் ஏற்படும். உங்கள் யூரினில் வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த வெளிவரக்கூடிய யூரினால் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மாதிரி ஒரு கட்டி மாதிரி கொப்பளங்கள் மாதிரி ஏற்படலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் இரவு கொஞ்சம் வெந்நீரில் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வெதுவெதுப்பாக அங்கே வந்து கழுவிட்டு வாங்க, இல்லைன்னா திரிபலாச்சூர்ணம் போட்டு கழுவுங்க. இது என்ன பண்ணணும்னா அங்கே ஏற்படக்கூடிய அந்த தாபிதங்களை வந்து குறைக்கும். ஆனால் உங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருக்கணும். ஸோ HbA1c எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு 6.5 கீழே இருக்குது, யூரினில் வந்து குளுக்கோஸ் இல்லை, ரேண்டமாக பார்க்கும் பொழுது குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதற்குரிய பிரச்சனை அது கிடையாது. ஆனால் அந்த அதை மீறி நான் சொன்ன மாதிரி ஒரு 7 மேலே HbA1c லெவல் இருக்குது, ரேண்டமாக நம்ம பார்க்கும் பொழுது யூரினில் வந்து குளுக்கோஸ் 1+ 2+ 3+ 2, 3, 4 இந்த மாதிரி ப்ளஸஸ் இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் தான் பார்த்தா, அதற்கு தக்க வகையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா. நன்றி, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தேவி, மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரிங்கம்மா. வணக்கம் தேவி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 46 ஆகுது. சரிம்மா. ஆனா எப்ப வீட்டு 3 இருக்கு இந்த பிரச்சனை எனக்கு. வீட்டு தூரம் வந்துகிட்டே இருக்கு. அதாவது போய் எல்லா டாக்டரையும் பாத்துட்டேன், அவங்க வந்து எல்லா டெஸ்டும் எடுக்க சொன்னாங்க, தைராய்டு உப்பு சுகரு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றாங்க. ஆனா ஒரு பட ஆரம்பிச்சதுன்னா 1 ஃபுல்லா போயிட்டே இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நின்னுடுது தானே. எவ்வளவு நாட்கள் போகுது? திரும்பி எவ்வளவு நாட்கள் போகுது? அதான் ஒரு 30 கூட தொடர்ந்து போகுது. சரி, ஓகே ஓகே. அப்புறம் 30 போயிட்டுங்களா, உடனே தானே நின்றுடுது, திருப்பி 1 கழிச்சு திருப்பி வருது. இப்போ உங்க வயது 46 ஆகுதா? ஆமாமா. சரி, உங்களுக்கு அக்கா யாராவது இருக்காங்களா? இல்ல, நான் ஒரு பொண்ணுதான். சரி, உங்க அம்மாவுக்கு எந்த வயசுல இது மெனோபாஸ் ஆச்சு, மாதவிடாய் நின்னுச்சு? அம்மாவுக்கு வந்து கரெக்டா ஒரு 30 வயசுல அம்மாவுக்கு நின்றுச்சு. அம்மாவுக்கு 30 வயசுல நின்றுச்சா, எந்த பிரச்சனையும் இல்லாம? அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மாவுக்கு வந்து 3 பிள்ளைங்கள்லயும் 2 இறந்துட்டுது. நான் ஒரு பொண்ணுதான். அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, குடும்ப கட்டுக்காடும் பண்ணல, குழந்தையும் அவங்களுக்கு இல்ல. சரிம்மா, அதாவது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 30 மாதவிடாய் போகிறதுங்கிறது காரணம் இல்லாமல் போகாது. ஒன்று மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்லனா அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்க்கணும். அது மாதிரி இல்லைனா ஒன்று யூட்ரஸ் பல்கியாக இருக்கணும், அடினோமையோசிஸ் இருக்கணும், ஃபைப்ராய்டு இருக்கணும், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தைராய்டு இல்லாமல் அந்த மாதிரி போகவே போகாது. உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண இடத்துல தான் எங்கேயோ தவறுகள் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்து தக்க வகையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இந்த ப்ளீடிங் போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா. ஸோ என்னங்கிறத பாருங்கள், இல்லை ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் என்ன பாருங்கம்மா. நன்றி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிட்டி கட்டலிங் பேஃப்மியூ வால்.